திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபத்யாதி குணோன்னவம் யதீந்திர பிரவணம் வந்தேர் மிஜா மாதரம் முனின் லக்ஷ்மீநாத சுமாரம்பாம் நாதயாம் நமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். நாச்சியார் திருமொழியின் இரண்டாம் திருமொழியானது சிறுமியர் மாயனை தம் சிற்றில் சிதையேல் என்று வேண்டுவதாக அமைந்துள்ளது. சிற்றில் பருவம் என்பது சிறுமியர் கூடி சிறிய மணல் வீடுகள் கட்டி விளையாடுவார்கள். அதை அவர்களின் கற்பனை தலைவன் வந்து சிதைக்குமாறு எண்ணி அதை சிதைக்க வேண்டாம் என்று வேண்டுவதே சிற்றில் பருவம் எனப்படும். இலக்கியத்தில் இது ஆண்பார்பிள்ளை தமிழ் வகையாகும். பாசுரத்தை பார்க்கலாம். நாமமாயிரம் மேத்தனின்ன நாராயணா நரனே, உன்னை மாமிதன் மகனாகப் பெற்றால் எமக்குவாதை தவிருமே. காமன் போதரு காலமென்னு பங்குனினால் கடைபாரித்தோம், தீமை செய்யும் சிறிதரா எங்கள் சித்தில் வந்து சிதையேலே. சகசரநாமத்தினால் நித்தியசூரிகள் துதிக்கும்படி ஏழுலகம் தனிக்கோள் செல்ல வீற்றிருக்கும் நாராயணனே, சக்கரவர்த்தி திருமகனாய் பிறந்து மானிட உடல் கொண்டவனே, உன்னை பர்த்தாவாகவும் பெற்றால் நாங்கள் நலிவுபடாது இருக்க முடியுமோ? மன்மதன் வரும் காலமாகிய பங்குனி மாதத்தில் அவன் வரும் வழியை கோரித்தோம். குறும்புகளை செய்கின்ற ஸ்ரீதரா ஸ்ரீயப்பதியான கண்ணபிரானே, நாங்கள் விளையாடுவதற்காக செய்த சிற்றில் எனும் மணல் வீடுகளை நீ அழித்து விடாதே. நாராயண நரனே என்று குறிப்பிட்டது. பதிரியாச்சிராமத்தில் நரநாராயணனே ரூபனே அவதரித்த வாற்றை கூறியதாகவும், மாமிதன் மகன் என்பது மாமியாருடைய பிள்ளை, தனக்கு கணவன் வடமொழியில் கணவனை ஆரியபுத்திரா என்று சொல்லால் வழங்குவது உண்டு. ஆரியன் என்று மாமனாரை சொல்லுவதால் அவருடைய மகனென்று கணவனை சொல்லுகிறது. உலகில் எல்லாரிடத்தும் குறும்பும் செய்கின்ற புருஷன் தனது மனைவியிடத்து வந்தால் பொறுக்க ஒண்ணாத அதிக குறும்பு செய்வான் என்பது பிரசித்தமாதலால், அதனை உணர்ந்த இவர்கள் ஏற்கனவே குறும்பு செய்வானான நீ எமக்கு கணவனாகவும் வாய்த்ததால் எங்களால் துன்பம் அனுபவித்து முடியாது என்கிறார்கள். இது கேட்ட கண்ணபிரான், பெண்கள் நானோ குறும்பு செய்பவன், உங்களை நான் நெஞ்சிலும் நினையாதிருக்க என் வரவை எதிர்பார்த்து சிற்றில் அழைக்கிறீர்கள், நீங்கள் அன்றோ என்று சொல்ல, அது கேட்ட ஆட்சிகள், அப்பனே நீ அங்கனம் நினைக்க வேண்டாம், நாங்கள் உனக்காக சிற்றில் இழைக்கின்றோம் அல்லோம். நிகழ்வது பங்குனி மாதம் ஆதலால் மன்மதன் வீதி வளம் வரக்கூடுமென்று அவன் வரும் வீதியில் சிற்றில் இழைத்து அழைக்கின்றோம். உன்னை குறித்து ஒன்றும் செய்யவில்லை என்று சொல்ல, அது கேட்ட கண்ணபிரான், நீங்கள் சிற்றில் இழைப்பது அந்யார்த்தமாகில் அதனை நான் அழிப்பதும் அந்யார்த்தான் என்று சொல்லி சிற்றிலை அழிக்கப் புகுந்தான். ஆட்சிகள் அழிக்க வேண்டா என்று விளங்குகிறார். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.